யாரு சுட்ட தோசை? எழுதியவர் புதுவண்டி ரவீந்திரன். குரல் வடிவம் பிரியா சங்கர் ராமன். யாரு சுட்ட தோசை? இது அப்பா சுட்ட தோசை. கைகளில் போனை வைத்துக் கொண்டு பேஸ்புக்கை நோண்டியபடி இருந்த என்னை பார்த்து பெருமூச்சு விட்டபடி சொன்னாள் என் மனைவி கமலா. லாக்டவுன் லீவ்ல நீங்க தாங்க லைஃப என்ஜாய் செய்றீங்க. என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? எப்போ இந்த கொரோனா யூ டர்ன் அடிச்சு திரும்பி போகும், எப்போ கார்டு ரீடர்ல பஞ்ச் அடிச்சிட்டு கம்பெனிக்குள்ள நான் வேலைக்கு போவேன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டேடி? நீங்க வேலைக்கு போறப்பவே நான் காலையில 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இப்பெல்லாம் இன்னும் சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு 3 வேளையும் வக்கணையா வடிச்சு போட. வக்கணையா என்பது தேவையற்ற அட்ஜெக்டிவாய் தோணிற்று எனக்கு. ஆனால் சொல்ல முடியுமா வாய் திறந்து? என் வாய்க்கு லாக்டவுன் ஆகிவிடுமே. ஏன், உன்னை யார் இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்க சொன்னது? லேட்டா எழுந்து லேட்டஸ்டா செய்ய வேண்டியதுதானே உன் வேலைய? இதுக்கேதான் காலையில டிஃபன் சாப்பிட 9 ஆயிடுது. பிள்ளைங்க எழுந்ததுமே சாப்பாடுன்னு தானே எழுந்துக்கிறாங்க. பிள்ளைங்களை விடுங்க, நீங்க அதுங்களை விட மோசமா தானே இருக்கீங்க. பிள்ளைங்களையாவது ஒரு மிரட்டு மிரட்டினா அடங்கிடும். உங்களை மிரட்டதான் முடியுமா? மிரட்டினாதான் நீங்க அடங்கி போற ஆளா? ஏண்டி 1 வருஷத்து கஷ்டத்தை ஒரே நாள்ல இப்படி பொல பொலன்னு கொட்டி தீக்கிறியே? சேச்சு, 1 வருஷம் மன கஷ்டம்னு யாரு சொன்னது? அத கொட்ட இன்னொரு லாக்டவுன் லீவ் மாதிரி லாங் லீவ் தேவைப்படும். அவ்வளோ இருக்கு. இப்ப சொன்னது எல்லாம் இப்போதைய புலம்பல் தான். சரிடி, உனக்கு இப்ப என்ன, நான் போனை நோண்ட கூடாது அப்படிதானே? கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் தினமும் நான் என் விரல்ல மருதாணிய வச்சுக்கிறேன், போதுமா? காலையில் எழுந்ததும் கத்தி சண்டை போட்டுக் கொண்டிருப்பதா நினைத்து மகன் சத்யாவும் மகள் மாலுவும் எங்கள் இருவரையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், மாலுமா அம்மா பாவம் தான்ல. நீயும் அண்ணனும் போனை வச்சுக்கிட்டு வீடியோ கேம் விளையாடுறீங்க, நான் பேஸ்புக்ல மூழ்கிடுறேன். லாக்டவுன்ல அம்மாவுக்கு ரெஸ்டே கிடைக்கலையே. அதனால நான் ஒண்ணு செய்ய போறேன், அதுக்கு நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யணும், செய்றீங்களா? செய்யறோம்பா. இருவரின் குரலும் ஒன்றாய் சேர்ந்து வந்தது பதிலாய். சொல்லிவிட்டு அப்பா என்ன செய்ய போறார் என்ற சஸ்பென்ஸில் மூழ்கியிருந்தார்கள் பிள்ளைகள். நாளைக்கு அம்மாவை உட்கார வச்சு கால மதியம் ராத்திரின்னு 3 வேளைக்கும் நாம 3 பேரும் சேர்ந்து சமைச்சு போட்டு அசத்துறோம், சரியா? சஸ்பென்ஸை உடனடியாய் போட்டு உடைத்தேன். அப்பா, உங்களுக்கு தண்ணி சுட வைக்கிறத தவிர கிச்சன்ல ஒண்ணுமே தெரியாதேப்பா, எப்படி சமாளிப்பீங்க? மகனின் கேள்வி நியாயமாகப்பட என் பொண்டாட்டியும் என்னை பார்த்து சிரித்தாள். யூ யூ யூடியூபாய நமஹா என்றேன். இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தேன். கிச்சன் கில்லாடிகள் என்கிற டிவி நிகழ்ச்சி எல்லாம் என் மனதுக்குள் வந்து கிண்டல் அடித்து விட்டு போவது மாதிரி இருந்தது. நான் முதல் முதலா சமைக்க போறேன் அதை நினைத்து நெஞ்சு படபடத்தது. அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி, சே என்ன கன்றாவி நினைப்பு இது, சமைக்க போறோம் நினைச்சதுக்கே பெண்கள் செய்யற எல்லா வேலையும் தானாகவே நினைவுக்கு வரதே. மறுநாள் நான் படுக்கையில் இருந்து எழும்போது காலை 8 மணி ஆகியிருந்தது. நைட் முழுக்க தூங்காம விடிய காலையில் கொஞ்சம் கண்ணசந்துட்டு இருக்கேன் போலிருக்கு, அதான் லேட் வேக்அப். பெட்டில் கமலாவை காணவில்லை. அச்சச்சோ, நான் இன்னைக்கு சமைக்க போறதால பயந்து போய் லெட்டர் கிட்ட எழுதி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாளோ? பயந்தபடி தலையணையை தூக்கி பார்த்தேன். நல்ல வேளை, லெட்டர் கடுதாசி என்று ஒன்று கூட கண்களில் தென்படவில்லை. கிச்சனில் இருந்து பாத்திர சத்தம் கேட்டது. எந்த கதாபாத்திரமாய் இருக்கும் அது? மனைவி, மகன், மகள்? கமலா, கமலா என அழைத்தபடி கிச்சன் நோக்கி செல்ல அவள் காலை தோசைக்கு சட்னி அரைக்க வெங்காயம் கட் செய்ய தயாராகி கொண்டிருந்தாள். நோனோ, சொன்னது சொன்னதுதான், நீ உட்காந்து டிவி பார், பேஸ்புக்க நோண்டு, எதெல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணணுமோ அதை செய். இன்னைக்கு சமையல் நாங்க தான். நான் சொன்னதும் அவளின் கண்களில் தண்ணீர். சென்டிமெண்டால் அல்ல, நான் சொன்னதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அவள் வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்திருந்ததுதான் அதற்கு காரணம். பிள்ளைகளும் காலை தூக்கத்துக்கு டாட்டா சொல்லிவிட்டு என்னோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அம்மா பிளீஸ் கோ அண்ட் டேக் ரெஸ்ட், வி ஆர் கோயிங் டு குக் நவ். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை கமலாவுக்கு. எப்படியோ செஞ்சு தொலைங்க
என சொல்லிவிட்டு ஹாலில் போய் அமர்ந்தாள். மூவரும் சேர்ந்து அன்றைய மெனுவினை ஃபைனல் செய்தோம். காலை பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும், மதியம் காரக்குழம்பு ரசம் தயிர் வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் அப்பளமும், இரவு மீண்டும் தோசை. சைட் டிஷ் எந்த சட்னி என்பதை மட்டும் அப்புறமாய் முடிவெடுத்துக் கொள்வது எனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என் மகள் மாலு பிரிட்ஜில் இருந்து இட்லி மாவினை எடுத்து வந்து கொடுத்தாள். பையன் போனை எடுத்து வந்து கொடுத்தான். இத எதுக்குடா எடுத்துக்கிட்டு வந்த? யூடியூப் பார்க்க வேணாமாப்பா. டேய், தோசை ஊத்துறது எப்படின்னு யூடியூப் பார்த்தா அதை விட கேவலம் எதுவும் இல்லடா. சரியான மாவா இருக்கானே இவன் சமூகம் பேசுண்டா. அப்பா, தோசை ஊத்த தெரியுமாப்பா உங்களுக்கு என்றாள் மகள். கல் தோசையை முன்னாடி ஒரு தடவை ஊத்தி இருக்கேன் என அவளுக்கு சொல்ல நினைக்க என் மனம் ஒரு பிளாஷ்பேக்கை நோக்கி சென்றது. ஒரு தடவை பிரிட்ஜில் இருக்கிற மாவை எடுத்து கொடுங்கன்னு கமலா கேட்டப்போ அவசர அவசரமா மாவு டப்பாவை எடுத்து அவளிடம் கொடுக்கிற சமயம் பார்த்து பழம் நழுவி பால்ல விழறா மாதிரி கை நழுவி டப்பா கீழே விழ முக்காவாசி மாவு தரையில கொட்டிடுச்சு. கமலா திட்டி தீர்த்திடுவாளோன்னு காதை பொத்திக்கொள்ள நினைச்ச போது, தோசைய தோசைக்கல்ல தாங்க ஊத்துவாங்க, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அவசரம், இப்படி தரையில ஊத்திட்டீங்களே என அமைதியா கேட்டா. தர முழுக்க மொசைக் போட்டு வழ வழன்னு இருக்கும். உடனே நான், மாவு ஊத்தி இருக்கிற தரைய மட்டும் கொஞ்சம் சூடாக்கினா போதும், லேசா எண்ணெய ஊத்தி அப்படியே திருப்பி போட்டுருவேன், தோசை நல்லா பெருசா ஃபேமிலி தோசை ஆயிடும், குடும்பமே உட்காந்து சாப்பிடலாம், ஒவ்வொன்னா ஊத்திக்கிட்டு இருக்கிற தேவை இல்ல, மசால் தோசை மாதிரி இதுக்கு மொசைக் தோசைன்னு பேர் வச்சிடலாம். அதுவரை டென்ஷன் ஆகாதவள் எனது மொசைக் தோசை ஐடியாவை கேட்டதுமே அப்படி டென்ஷன் ஆனாள். அது வேணாம், இப்ப விட்டுருவோம், பிளாஷ்பேக் முடிந்தது, வாங்க கிச்சனுக்கு போவோம். தோசை ஊத்த தெரியுமாப்பா என்ற மகளிடம் சொன்னேன், கிண்டல் அடிக்காத மாலு, அப்பா ஊத்துன தோசை ஒரு தடவை சாப்பிட்டா அதுக்கப்புறம் நீ அப்பா ஊத்துற தோசைய மட்டும்தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிப்ப, வேணும்னா பாரு. மாலு, நீ வெங்காயம் கட் பண்ணு. சத்யா, நீ தக்காளியை கட் பண்ணி கொடு. வேலையை பகிர்ந்தளித்தேன். அப்பா, வெங்காயம் ரெடி, இந்தாங்க. பொண்ண நினைச்சு பெருமையா இருந்துச்சு எனக்கு, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு திறமைய அடக்கி வச்சிட்டு இருக்காளே, எவ்வளவு சீக்கிரம் வெங்காயம் கட் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்த்தேன். எனது கண்கள் முழுக்க கண்ணீர். வெங்காயம் கட் பண்ணதால இல்ல, உண்மையிலேயே அழுததால வந்த கண்ணீர். மாலு வெங்காயத்தின் தோலை உரிக்காமலேயே கட் பண்ணி வச்சிருந்தா, அதுதான் எனக்கு கண்ணீரை வரவழைச்சது. என்ன செஞ்சு வச்சிருக்க நீ? ஆனியன் கட் பண்ணிருக்கேன் டாடி. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஆனியன் கட் பண்ண சொன்னீங்க. அப்பா விடுங்க, கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ சீன்ல பேசிக்கிற மாதிரி டயலாக் போகுது. தோலை உரிச்சிட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணிட்டு தோலை உரிச்சாலும் ஒண்ணுதானே. மாலு, நீ தோலை உரி என்றான் சத்யா. வழக்கமா நீ செய்யற அட்டுழியத்துக்கு அப்பா தான் உன் தோலை உரிப்பாரு, இப்ப ஏன் என்ன உரிக்க சொல்ற? இது மாலு, இப்படி கிண்டல் பண்றத விட்டுட்டு சுண்டல் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஈவினிங் அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். டே டே, பேச்ச குறை, எங்க தக்காளி கட் பண்ணிட்டியா? இல்லப்பா, அழகா இருந்துச்சு, அதனால அது கட் பண்ணவே மனசு கேக்கலப்பா. சோம்பேறி சோம்பேறி, தக்காளி கட் பண்ண சொன்னா கவிதை பேசி திரியுது பாரு. கொண்டா எப்படி, நானே கட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கையில் வாங்கினேன். சத்யா சொன்னது சரியா தான் இருக்கு. தக்காளியின் உருவத்தில் ஹன்சிகா தெரிந்தாள். அவ்வளோ அழகா தெரிந்தது தக்காளி. எனக்கு ஹன்சிகானா, இவனுக்கு யாரோட முகம் தெரிந்தது என்று நினைத்து அவனை பார்த்தேன். ஏதோ புரிந்து போய் மெல்ல சிரித்தான். ஹன்சிகாவை நினைவிலிருந்து தூக்கி போட்டுவிட்டு கம்பெனியில் என் பாஸின் உருவத்தை நெற்றியின் நடுவில் கொண்டு வந்ததும் கைகளில் இருந்த தக்காளி வேகமாய் கட்டுப்பட்டு போயிருந்தது. என்னங்க, தோசை ரெடியா? பசிக்குது. ஹாலில் இருந்து மனைவியின் குரல். இவள் என்ன பழிக்கு பழி வாங்குறாளோ, நாம தினமும் சொல்ற டயலாக இன்னைக்கு இவள் சொல்றாளே என்று நினைத்து ரெடியாகிட்டே இருக்கு என்று கோரஸாக சொன்னோம். நீங்க சட்னிய சட்டுன்னு அரைக்க மாட்டீங்க போல இருக்கே, முதல்ல தோசைய ஊத்துங்க, நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஹாலில் இருந்தபடியே அவள் பொடி வைத்து பேசியது எனக்கு ரொம்ப பிடித்து போயிருந்தது. அடி தூள், இட்லி தூள விட்டுட்டோமே. மாலு, கால மெனுல சட்னிய அரைச்சிட்டு சாரி சாரி சட்னிய அடிச்சிட்டு
இட்லி பொடின்னு மாத்தி எழுது. சத்யாவுக்கும் பசி வயிற்றை கிள்ளியது போல. மாலுவுக்காக வெயிட் செய்யாமல் அவனே அடிச்சிட்டு திருத்தினான் மெனுவை. சீரியலில் இனி இவருக்கு பதில் இவர் என போடுவார்களே, அதுபோல சட்னிக்கு பதில் பொடி. தோசைக்கல் அடுப்பில் வைக்கப்பட்டது. மாலு பிரிட்ஜில் இருந்து எடுத்து வந்த மாவும் குளிர்விட்டு போயிருந்தது. இட்லி மாவில் ஒரு கரண்டியை போட்டு கரகர என கலக்கினேன். பிள்ளைகள் அசந்து போய்விட்டார்கள். எப்படி இதெல்லாம் கலக்கறீங்க டாடி? எத்தனை தடவை பாத்திருக்கேன், ஓ அம்மா கலக்கினத இது கூடவா தெரியாது. என்ன ஆச்சு, தோசை ரெடியா? ஹாலில் இருந்து என் உரிமை குரல் ஒலித்தது. ரெடியாக்கிட்டு இருக்கு கமலா. பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா, வடிவேலு டயலாக் போல இருக்குப்பா நீங்க சொல்றது. சத்யா காமெடி செய்ய முயற்சித்தது தோல்வியை அடைந்தது. நாங்கள் இருவரும் எள்ளளவு கூட சிரிக்கவில்லை. தட்ட கழுவி இட்லி பொடிய ஒருத்தர் வைங்க, எண்ணெய ஒருத்தர் ஊத்தி கலக்கி ரெடியா வைங்க, அம்மாவுக்கு பசிக்குதான். மாலுவும் சத்யாவும் பொறுப்பாய் தவறேதும் செய்யாமல் சரியாய் அந்த வேலையை செய்தார்கள். ஒரு கரண்டி மாவினை எடுத்து கல்லில் ஊற்றினேன். அது வட்டமாய் ஓடி போய்க் கொண்டிருந்தது. அது ஓடி முடிப்பதற்குள் இன்னொரு கரண்டி மாவினை எடுத்து அதன் தலையில் ஊற்றி தோசையின் விட்டத்தை கரண்டியின் உதவியால் பெருசாக்கினேன். சத்யாவும் மாலுவும் ஆவலுடன் அப்பா சுட்ட தோசையின் ஃபர்ஸ்ட் காப்பிக்காக காத்திருந்தார்கள். ரிலீஸுக்கு அப்புறம் அவர்கள் இருவரும் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கமலா தியேட்டருக்கு. எனக்கும் ஆவலாக இருந்தது. கல்லில் தோசை மாவு அத்தனை அழகாய் வட்டமிட்டிருப்பதை ரசித்துக் கொண்டிருந்தேன். கையில் இருக்கும் கரண்டியை ஒரு சுழட்டு சுழட்டி பார்த்தேன். அது ஒரு பென்சில் போல காட்சி தந்தது எனக்கு. நான் பள்ளியில் படிக்கும் போது கணக்கு ஜியாமெட்ரி பாடத்தில் மற்றவர்கள் போல பெண்களின் வளையலாலோ அல்லது ஒரு ரூபாய் காயினையோ வைத்து வட்டம் போடாமல் பென்சிலால் அப்படியே வட்டம் போட்டு பழகி இருந்ததுதான் இன்றைக்கு தோசை இவ்வளோ அழகான வட்டமாய் வந்திருப்பதற்கான காரணம் என்று தோணிற்று. அந்த நேரம் அப்பா என்றாள் மாலு. என்னம்மா? நான் பார்த்திருக்கேன்பா. என்னத்தை பார்த்தேன்னு சொல்லிடி செல்லம். கல்லுல மாவ அம்மா ஊத்தினதும் சொயின்னு ஒரு சத்தம் வரும். இப்ப வரலையேப்பா. முதல்ல ஹால்ல ஓடுற டிவி ஆஃப் செஞ்சுட்டு வா. தோசை போடுற சின்ன சத்தம் கூட காதுல விழமாட்டேங்குது, அவ்வளவு சத்தமா இருக்கு டிவி. அப்பா டிவி ஆஃப்ல தான் இருக்கு. ஆஃப்ல இருக்கா? பின்ன ஏன் அந்த சொயி சத்தம் வரல? கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் மாவு ஃப்ரிட்ஜில் தானே இருந்துச்சு, அது சில்லுன்னு இருக்கும் தானே, அதான் அந்த சவுண்டு மிஸ்ஸிங். தட்டில் தயாராக கலக்கி வைத்திருந்த இட்லி பொடியிலிருந்து எண்ணெய் தனியாக பிரிந்து ஓடிக்கொண்டிருந்தது. பசி தாங்க முடியாமல் கமலா கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டாள். என்னதான் பண்றீங்க நீங்க? ஒரு தோசை சுட லாயக்கில்ல, இதுல மதியம் வேற சமைக்கிறாங்களாம். கோபத்தில் அடுப்பை நெருங்கிய கமலாவிடம் மெல்லிய குரலில் சொன்னாள் மாலு. அம்மா சொயின்னு சத்தம் வராம சைலண்ட் மோட்ல வேகுதுமா அப்பா ஊத்தின தோசை என்று சொன்ன மாலுவை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லிவிட்டு என்னையும் கண்களால் முறைத்துவிட்டு அடுப்பை பற்ற வைத்தாள் கமலா. சத்யாவும் மாலுவும் ஏளனமா என்னை பார்த்தார்கள். பத்த வைக்காம விட்டுட்டியே பரட்ட எனும் வினா அவர்களின் பார்வையில் தெரிந்தது எனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலு எதிர்பார்த்த சொய் என்ற சத்தம் வந்துவிடும். ஆனால் என்னோட தோசை ஊத்தும் பிளான் செமையா ஊத்திக்குச்சுன்னு நினைக்கும் போதுதான் என் மனம் வெந்து போனது. பற்ற வைத்த அடுப்பின் மேல் இருக்கும் தோசை கல்லில் மாவு போல.